வணக்கம். சமூகத்தில் கவனிக்கப்படாத பிரச்சனைகளையும் பல தகவல்களையும் தி ரூஸ்டர் நியூஸ் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு சந்திக்கின்ற நிகழ்வு சவுகார்பட்டை மின் ஸ்ட்ரீட் தங்கச்சாலை ரோடு. அதாவது நம்ம வெள்ளக்காரங்க ஆண்ட காலத்துல மின் ஸ்ட்ரீட்டுன்னு இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. சவுகார்பட்டை மின் ஸ்ட்ரீட்டோட வரலாறு, அப்புறம் வந்து ஃபுட்டு, இங்க இருக்கக்கூடிய மக்கள், இந்த நிலவரை பத்தி தான் எடுத்து காட்ட போறோம். வாங்க. என்னென்னலாம் கிடைக்கும் நாங்கள் சென்னைக்குள்ள வாங்குறவங்களுக்கு இங்கே வந்தால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்வீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள் அனுபவத்தில்? இவங்க வயிற்றுல இது வந்து இவங்க தனியாக அவங்க ஒரு கடை சவுகார்பட்டை வேறு, அது வந்து சேட்டுங்க மாதிரி அவங்க பொருள் வேறு, வேறு பொருள் அது தமிழுக்கு விற்கிறவங்க அவங்க வேறு. இது விலை அதிகமாக இருக்கும், பொருள் நல்லாயிருக்கும். எங்கே இங்கே? ஆமாம், வேறு இதுவும் இல்லை, ஹோல்சேல் வேலை மாதிரி விற்பாங்க. சார், நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மின் ஸ்ட்ரீட்டில்? வேர்ல்டு வியாபாரம் பண்ணுறேன். 50 வருஷம் முன்ன வந்து இருக்குது எல்லாமே இங்கே, மார்வாடி எல்லாம் எல்லாம் இங்கே தான் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறோம். எல்லாமே இங்கே தான் பார்க்குறா, எல்லாம் ஹோல்சேலே இருக்குது இங்கே. ஜவுளி கடை, கோல்டு, வெள்ளி எல்லாமே ஹோல்சேல் வியாபாரம் இங்கே. எல்லா ஊரில் வந்து இங்கே தான் வாங்கி போவாத, இங்கே தான் எடுத்துன்னு போவாத. எல்லாமே இங்கே ஹோல்சேல், ஜவுளி கடை, கோல்டு எல்லாமே ஹோல்சேல் இங்கே, எல்லாம் ஹோல்சேல் வியாபாரம் இங்கே. ஓகே, இங்கே வந்து மின் ஸ்ட்ரீட்டில் வந்து கிடைக்கும் அப்படின்னா என்னென்ன கிடைக்கும், வேறு ஏதாச்சும்? எல்லாமே கிடைக்கும் இங்கே, எல்லாமே கிடைக்கும். இங்கே ஒரு ஒரு கடைக்கு வந்து ஒன்று ஒன்று ஏரியா இருக்கும், ஆனால் மின் ஸ்ட்ரீட்டில் வந்து எல்லா ஏரியாஸு எல்லா ஃபீல்டு கவர் ஆகும். அதுக்காக உங்களுக்கு வந்து சப்போஸ் ஜுவல்லரி வாங்கணும்னு ஒரு ஏரியாவுக்கு தான் போனாக்கா அங்கே தான் ஜுவல்லரி கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து எது வேணும் வந்தாக்கா இங்கே வரலாம். அதனால ஒரு வேலைக்காக வந்தாக்கா 4 வேலை முடிச்சுட்டு போயிடலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஏசியாவிலே 2வது பெரிய தெரு மின்டி ஸ்ட்ரீட். ஆல் ஓவர் ஏசியாவில் 2வது தெரு இது, ரொம்ப பெரிய ஸ்ட்ரீட்டு மின்டி ஸ்ட்ரீட் இது. இது வந்து எங்கள் சவுகார்பட்டை புஷ்ராகம்லாம் ஆளு அவங்க வர்றது பெரிய விஷயம் இல்லை. ஆல் ஓவர் தமிழ்நாடுலேருந்து ஆளுங்க இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டி இருக்குது, ரேட் ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டி. ஆல் ப்ராடக்ட் யூ கேன் பை இன் சிங்கிள் ஸ்ட்ரீட் ஃப்ரம் பின் டு பிளான். ஸோ திஸ் இஸ் வெரி ஃபேமஸ் ஸ்ட்ரீட், மின்டி ஸ்ட்ரீட். எவ்வளோ பேர் இங்கே வந்து போவாங்கன்னு ஏதாச்சும் ஒரு கணக்கு சொல்லுங்க. ஐ திங்க் கவுண்ட்லெஸ். இப்போ வந்து நீங்கள் மாங்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்ன மாங்காய், இது எதுக்காக யூஸ் பண்ண? ராஜாபுரின்னு சொல்லுவாங்க ஊறுகாய்க்கு, ரொம்ப ஸ்பெஷல். இது ஜாஸ்தி புளிப்பு வரும், ஊறுகாய் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாங்காய் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வடநாட்டுக்காரங்க. சரி, இப்போ வந்து இங்கே மட்டும்தான் மின் ஸ்ட்ரீட்டு மட்டும்தான் இந்த மாங்காய் கிடைக்குமா இல்லை எங்கே வேணாலும் கிடைக்கும்? டி நகரில் கிடைக்கும். விட்டா இங்கே தான். ஆமாம் ஆமாம். சார் வணக்கம். வணக்கம். என் பேர் வந்து திலீப் சர்மா. நான் இங்கே சவுகார்பட்டையில் தான் இருக்கேன். இங்கே தான் வளர்ந்து பிறந்து இங்கே தான் இருக்கேன். இது இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது பேர் சவுகார்பட் வந்தது இதுக்காகனா, ஃபஸ்ட்டு 100 இயர்ஸ் முன்னாடி பேங்க் எல்லாம் கிடையாது. யார் விவசாயி இம்மிடியேட் காசு ஒன்றுனா இங்கே மார்வாடி கிட்ட பத்திரம் வச்சுட்டு வாங்குவாங்க. அவங்க பேர் சவுகார். சவுகார்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், அதுக்காக அது பேர் வந்தது சவுகார்பட் வந்தது. இது வந்துட்டு இந்த மார்க்கெட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது மின் டிஸ்ட்ரீட். ஏன் பேர் வந்தது தான், இங்கே முனையில் காசெல்லாம் மெல்ட் ஆகிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க, அதுலேருந்து மெல்ட் பண்ணி மெல்ட்லேருந்து இது மின் டிஸ்ட்ரீட் ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளாக் மார்க்கெட் சொல்லுவாங்க, ஒரு 150 இயர்ஸ் முன்னாடி அது பேர் பிளாக் மார்க்கெட். ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்துட்டு இங்கே பர்மா மார்க்கெட் சொல்லிட்டு இருக்காங்க. பர்மாலேருந்து சைனாலேருந்து இது காகிதம் பொருள் எல்லாம் இங்கே விற்பாங்க, அது பேர் இப்போ கூட பர்மா மார்க்கெட்டு. ஆனால் பர்மா ஆள் இல்லை அப்படியே இது மார்க்கெட். இது இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு ஆல்பின்லேருந்து ஏர்ப்ளைன் வரைக்கும் கிடைக்கும், என்ன வேணும் கிடைக்கும். இப்போது இது சவுகார்பட்டை வந்து ஃபேமஸ் இருக்குது மார்க்கெட்டிங்கில், ஸ்டீல் மார்க்கெட். இது ஃபுல் தமிழ்நாடுல ஸ்டீல், அயன் ஸ்டீல், பாத்திரம் கீத்திரம், படுவை கிடுவை, ட்ரை ஃப்ரூட்ஸு, எவ்ரி திங் இங்கேருந்து தான் போகுது. நீங்கள் எங்கே போனாலும் தமிழ்நாட்டை பர்ச்சேஸ் பண்ணாலும், ஈவன் மெடிசன்காக நைனப்பா, அயன் ஸ்டீல்காக எலக்ட்ரானிக்காக கோயந்தப்பா, சம்புதாஸ் ஸ்ட்ரீட் அயன் ஸ்டீலுக்கு இங்கே பாத்திரம் கடை. இங்கே முனையில் போய் பார்த்தா இது சவுகார்பட்டில் மின்டி ஸ்ட்ரீட் ஏசியாவிலே 1 பெரிய ஸ்ட்ரீட். ரோடு இதுக்கெல்லாம் இருக்கலாம், ஆனால் ஸ்ட்ரீட் ஏசியாவில் பெரிய ஸ்ட்ரீட் தான் இது சவுகார்பட். இங்கே ஈச் அண்ட் எவ்ரி திங் கிடைக்கும். உங்கள் பேர் என்ன? சந்தோஷ் சிங் மேத்தா. சந்தோஷ் சிங் மேத்தா. இங்கே தான் பிறந்து வளர்ந்தீங்க அப்படின்றத சொன்னீங்க. இங்கே எவ்வளோ விஷயங்கள் இந்த நீங்கள் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50 வயசாக இருக்குமா?
58 வயசு. இந்த 58 வருஷமா இங்க தான் இருக்கீங்க. இங்க எவ்வளவு விஷயமா இருக்கு, என்னென்னலாம் இங்க கிடைக்கும்? இங்க வந்து இன்னும் அவ்வளோ டெக்ஸ்டைல் இருக்கு, வேற அவ்வளோ ஸ்வீட் ஷாப்ஸ் இருக்கு, அதுதான் இருக்கு, வேற இதெல்லாம் கிடையாது. இப்போ சென்னையில் இந்த மாதிரி பொருள் கூட சென்னையில் உள்ளே கிடைக்குது சிட்டிக்குள்ள, பட் இங்கே சௌகார்பேட்டைக்கு மின் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தால் என்ன ஸ்பெஷல்னு? சௌகார்பேட்டையில் வந்தால் பியூர்லி மார்வெல் ஜஸ்ட்டு சாரீஸ் எல்லாம் கிடைக்கும், மற்றது பேங்கிள்ஸு இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்கு, ஜுவல்லரி ஷாப்லாம் பக்கத்துலேயே இருக்கு. ஸோ தட் எல்லாரும் இங்கே வராங்க. சௌகார்பேட்டை மின் ஸ்ட்ரீட்டில் நிறைய வியாபாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்த்தீங்க. இங்கே வரக்கூடிய மக்கள் எதுக்காக இங்கே வராங்க, என்ன விஷயங்களுக்காக வராங்க, சென்னைக்குள்ளே போகாமல் எங்கேருந்து வராங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். ஹாய். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் திருவான்மியூர்லேருந்து வரேன். திருவான்மியூர்லேருந்து மின் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன காரணத்துக்காக அவ்வளோ லாங்கில் இருந்து இங்கே வந்திருக்கீங்க? இல்லை ஆக்சுவலி இப்போ நீங்கள் திருவான்மியூர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஷாப்ஸ் தான் இருக்கும். இங்கே இருக்கிற ரேட்டை விட அங்கே டபுள் ஒரு ட்ரிப்பிள் இருக்கும், அதே மாதிரி வெரைட்டி இருக்காது. ஸோ மின் ஸ்ட்ரீட்லேருந்தா யூஸ்வலி வந்து சென்னைக்கே சப்ளை ஆகுது, சென்னையில் மோஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து இங்கேருந்தா வந்து சப்ளை ஆகுது. அது மட்டும் இல்லாமல் லைக் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் டி நகர் மாதிரி வந்து ஷாப்பிங்னா ஃபீமேலுக்கும் ஆப்வியஸாக எல்லாமே பிடிக்கும், இங்கே வெரைட்டி அதிகம். அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து ஹிந்தி தெரிஞ்சதுனால நான் இன்னும் கம்மி பண்ணி பேசுவேன் பார்கெயின் பண்ணி. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் தட் யூ கம்மிங் ஃபார் மின் ஸ்ட்ரீட். ஆனால் கோயிங் டு டி நகர் அதெல்லாம் விட இங்கே வரதுக்கான ரீசனே வந்து மெயினாக வந்து ரேட் அண்ட் வெரைட்டி, அதுக்காக தான் வந்து. எத்தனை வருஷமாக இந்த வண்டி ஓட்டிட்டுருக்கீங்க? 20 வருஷமாக ஓட்டுறேன் சார். 20 வருஷமாக ஓட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்து இந்த ஸ்கூட்ரு அப்புறம் வந்து இந்த வேனு இந்த மாதிரிலாம் மாறி போட்டுருக்கு, இந்த சைக்கிளை விட்டுட்டு நீங்கள் வேறு எதனா பண்ணலாம் இல்லையா? வேறு வேலை தெரியல, அது தெரியாதனால இதே வச்சுன்னு காலை தள்ளணும், வேறு வழி இல்லை. வருமானம் வருதுங்களா? வருமானம் ஏதோ கம்மியாக கிடைக்குது, அதை வச்சு வயிற்று சாப்பிட்றது போகிறது அவ்வளோதான், வேறு எந்த சேஃப்டி கேஃப்டியும் ஒன்றும் கிடையாது, சாப்பிட்றது போகிறது அவ்வளோதான்.